இந்த 44வது சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி சம்பந்தமாக இது சம்பந்தமாக வந்து தமிழ்நாடு காவல்துறை சார்பாக காவல் இயக்குனர் உயர் திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் மற்றும் கூடுதல் இயக்குனர் திரு தாமரைக்கண்ணன் ஐபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சுமார் 3000த்துக்கும் அளவிலான காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை வந்து இப்போ ஒரு 187 நாடுகள்லேருந்து வீரர்கள் வந்திருக்காங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரு சுமார் 2000 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 21 விடுதியில் தங்கியிருக்காங்க. அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க தங்கும் விடுதியிலையும் அவங்களுக்குரிய பாதுகாப்பு 24 மணி நேரமும் அவங்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி வழி பாதுகாப்பும் அவங்க வந்து விடுதியிலேருந்து இங்கே போட்டி விளையாடும் இடமான இந்த 4 பாயிண்ட்ஸுக்கு வர்றதுக்கும் வழியிலையும் உரிய பாதுகாப்பு, டிராஃபிக்கோ டைவர்ஷன் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் போடப்பட்டிருக்கு. வெனியூலையும் மற்ற ஒரு 3 கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா இருந்து நம்ம இதுக்கு வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ 3000க்கும் மேற்பட்ட காவலர் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் இருக்காங்க. ஒரு 7 காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்க. ஒரு சிறப்பான ஒரு ஐஜி போட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஎஸ்பிஸ் 14 ஏடிஎஸ்பிஸ் போட்டிருக்காங்க. 34 டிஎஸ்பிஸ் பணியில் இருக்காங்க. அதே மாதிரி 63 இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி பிரேக்கப் மொத்தம் இருக்காங்க. கடலோர பகுதிக்கு நாங்கள் சிறப்பாக தனியாக நாங்கள் அதுக்கு ஒரு பாதுகாப்பு பணி போட்டிருக்கோம். அதை வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக நாங்கள் தனியாக அதை வந்து நாங்கள் கண்காணிச்சுக்கோம். வீரர்களுக்குரிய பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 24 மணி நேரமும் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிச்சிருக்கோம். அவங்க விடுதியிலேருந்து வெளியில் போகணுன்னாலும் அவங்க எங்கள் பாதுகாவலர்களோடு தான் அவங்க போவாங்க. மற்றபடி அவங்க வெளியில் இங்கே தங்குற அங்கே மூவ் பண்ணும்போது இங்கே லோக்கலில் இருக்கிற நம்மளோட செங்கல்பட்டு மாவட்ட காவலர்கள் இங்கே வந்து ரோந்து பணியில் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அதனால் எந்நேரமும் எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது. இந்த மீனவர் பகுதி அதே போல் அந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள்லாம் கைது செஞ்சுருக்கோமா இந்த பகுதியில் இருக்கவங்க? அதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கோம். சிசிடிவி கேமரா எவ்வளோ பொருந்திருக்கோம்? அந்த ட்ரோன் எதனா பறக்கவிட்டு அதை பார்க்கக்கூடியது? நாங்கள் மொத்தம் ஒரு 150 சிசிடிவி கேமராஸ் இங்கே வாட்ச் பண்ணி போட்டிருக்கோம். அதை வந்து 2 காவல் கட்டுப்பாட்டு அறைகள் இருக்குது. ஒன்று வந்து இங்கே வென்யூவில் வச்சுருக்கோம், இன்னொன்று வெளியில் இருக்குது. ஸோ இங்கே நடக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு பணியும் மற்றும் இந்த விடுதியிலேருந்து வீரர்கள் வந்து இங்கே சேர்ற வரைக்கும் திரும்ப போய் சேர்ற வரைக்கும் அவங்களுடைய எல்லா மூமெண்ட்டையுமே நாங்கள் வந்து இந்த கட்டுப்பாட்டு அறை மூலம் அவங்கள வாட்ச் பண்ணுறோம்.